குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்படாததை கண்டித்து நாகையில் விவசாயிகள் கடுவையாற்றின் கதவணைக்கு மாலை அணிவித்து போராட்டம் நடத்தினர் குறுவை சாகுபடிக்காக ஆண்டுதோறும் ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு தமிழ்நாட்டிற்கு உரிய பங்கை வழங்காததால் அணையில் போதிய நீர் இருப்பு இன்றி தண்ணீர் திறக்கப்படவில்லை இதனால் டெல்டா மாவட்டங்களில் நான்கரை லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்வதற்காக காத்திருந்த விவசாயிகள் ஏமாற்றமடைந்தனர் கடைமடை மாவட்டமான நாகையில் காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் ஆத்தூர் கடுவையாற்றின் கதவணையில் திரண்டனர் அங்கு கதவணைக்கு மாலை அணிவித்தும் மெடுகுவர்த்தி ஏற்றி வைத்தும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் மத்திய அரசுக்கும் கர்நாடக அரசுக்கும் எதிராக முடக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காவிரி ஒடுங்காற்று குழு பரிந்துரையை கர்நாடக அரசு ஏற்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர் குறுவை சாகுபடியில தான் சொல்லப்பட்ட கொள்முதல் அப்படிங்கிறது நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய பருவங்கிறது குறுவை பருவம் அதனால அந்த குறுவை பருவத்துல இதுவும் இந்த கடல்மடை மாவட்டமான நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நிலத்தடி நீரே இல்லாத மாவட்டம் தொண்ணூறு விழுக்காடு முழுக்க முழுக்க காவிரி பாசனத்தை நம்பி விவசாயம் செய்யக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டத்துக்கு நீங்கள் குருவைக்காக தண்ணீர் திறக்கிறேன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கர் கூட இங்கே குருவை சாகுபடிங்கிறது சாத்தியமே இல்லை நீங்கள் நிலத்தடி நீரை கொண்டு பண்ணக்கூடிய விவசாயிகள் தான் ஏதோ ஒரு ரெண்டு பேர் பண்ணலாமே ஒழிய இந்த பாசனத்தோடு பண்ணக்கூடிய விவசாயிகள் ஒரு ஏக்கர் கூட வாய்ப்பு இல்லை அதனால் அந்த தண்ணீர் திறப்பதற்கும் எங்களுக்கான தண்ணீரை கர்நாடகத்திலிருந்து கேட்டு பெறுவதற்கான முழு முனைப்பையும் தமிழக அரசும் மத்திய அரசும் செயல்படுத்தணும்